வணக்கம். ஜே ராம்கி எழுதும் பிக் டேட்டா. கூகுள் செய்த அற்புதம். தேவைகள் தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. அவைதான் பல புதிய கதவுகளை திறக்கின்றன, பல்வேறு விஷயங்களையும் சாத்தியப்படுத்துகின்றன. பிக் டேட்டா கண்டுபிடிக்கப்பட்ட கதையும் அப்படித்தான். ஒரு பன்னாட்டு நிறுவனம் தன்னுடைய தொழில் வளர்ச்சிக்காக தன்னுடைய சேவையை மேம்படுத்தி பொருளீட்டி அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற தேவை வந்தபோது தீவிர ஆய்வில் இறங்கியது. அதன் விளைவாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பிக் டேட்டா. அந்த பன்னாட்டு நிறுவனம் நம் அனைவருக்கும் தெரிந்த கூகுள். தேடல்தான் அந்நிறுவனத்தின் முதன்மையான சேவை. குறுகிய காலத்தில் மிக பெரிய வெற்றி பெற்ற தொழில்நுட்பம் அது. மிக பெரிய இணைய புரட்சி என்றும் சொல்லலாம். வெளியான ஓரிரு வாரங்களிலேயே உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அத்தோடு ஓய்ந்துவிடவில்லை கூகுள். அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது தொடர்பான ஆய்வுகளையும் ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் கூகுள் தன்னுடைய தகவல்களை சேமிக்க ஆரக்கிள் டேட்டாபேஸை பயன்படுத்தியது. உலகெங்கும் கூகுள் தேடல் சேவை பரவலாக பயன்பட்ட போது டேட்டா தேவையும் அதிகரித்தது. ஹை வால்யூம், எக்ஸ்பென்சிவ் சர்வீஸ் இவையெல்லாம் கூகுள் நிறுவனத்தை தடுமாற வைத்தன. டேட்டாபேஸ் தேவைகளுக்கு ஆரக்கிள் நிறுவனம் நிர்ணயித்த விலையை கூகுள் நிறுவனம் கொடுக்க முடியாத சூழல் வந்தது. பெரும்பாலான பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆரக்கிள் இல்லாத ஓர் உலகத்தை நினைத்து பார்க்க தயாராகவில்லை. ஆனால் கூகுளுக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆரக்கிள் தரும் சேவையை விட தரமில்லாத சேவையாக இருந்தாலும் பரவாயில்லை, விலை குறைவாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் மற்ற நிறுவனங்களை தேட ஆரம்பித்தது. அத்தகைய சர்வர்களை வெண்ணிலா சர்வர் என்பார்கள். விலை குறைவாக இருக்கும், எளிதாக மாற்றியமைக்க முடியாது, பாதுகாப்பு வசதியும் இருக்காது. எல்லாவற்றையும் நாம் தான் வடிவமைத்து கொள்ள வேண்டியிருக்கும். சந்தையில் விலை குறைவான சர்வர்கள் அனைத்தையும் வெண்ணிலா சர்வர் என்பார்கள். ஆரக்கிளையும் விடாமல் அதே நேரத்தில் வெண்ணிலா சர்வர்களையும் அறிமுகப்படுத்தி தன்னுடைய சேவையில் எந்த தடங்களும் இல்லாமல் பார்த்து கொண்டது கூகுள். இன்னொரு பக்கம் வெண்ணிலா சர்வர்களை மாற்றியமைத்து தன்னுடைய சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்னும் திட்டத்தில் பல பரிசோதனை முயற்சிகளையும் மேற்கொண்டது. அதை ரகசியமாக செய்யாமல் பொதுவில் பகிர்ந்து கொண்டது. ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களின் பாணியிலிருந்து முற்றிலும் புதிய பாணி. அந்த வகையில் கூகுள் நிறுவனம் ஓர் அற்புதத்தை நிகழ்த்தியது. தொடரும்.